இன்றைக்கி லெக்சரில் நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி அது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர் அப்படிங்கிற ரெண்டு டேர்ம்ஸில் இருந்து தான் ட்ரான்சிஸ்டர் அப்படிங்கிற போர்டை டெரைவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு இன்புட் கரண்ட் சிக்னலை ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இன்புட் கரண்ட் சிக்னல்னால் இது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தில் இருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டர் ட்ரான்சிஸ்டர் அப்படிங்கறது பேர் வந்துருச்சு இந்த வீடியோவில் நம்ம என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ என்பிஎன் பிஎன்பி ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸுமே ஒரு பிஎன் ஜங்ஷன் டைவர்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் மட்டும் அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ என்பிஎன் ட்ரான்சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு மூணு லேயர்ஸ் இருக்கும் ஸோ என்பிஎன் இல்லைனா பிஎன்பி ஸோ இதில் ஒரு ஒவ்வொரு லேயரும் அதுக்கான ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமான திக்னஸும் இருக்கும் ஸோ அது நம்ம செலக்ட் பண்ணுற கான்ஃபிகரேஷனை பொறுத்து இது ஜங்ஷன் ஒன் இது ஜங்க்ஷன் டூ ஸோ இது ஒரு த்ரீ டெர்மினல் டூ ஜங்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மூணு டெர்மினல்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே ஸோ ஜங்ஷனை பேஸ் பண்ணி தான் இதோட ஒர்க்கிங் இருக்கிறதுனால இது ஜங்க்ஷன் ட்ரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜங்ஷன் ட்ரான்சிஸ்டர்ஸ் ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் இது ரெண்டோட மூமெண்ட்னாலையும் நமக்கு கரண்ட் ஃப்ளோ கிடைக்கும் ஸோ ரெண்டுமே இங்கே கரண்ட் ஃப்ளோக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இதை நம்ம பைபோலார் போலார் ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அப்படிங்கிற வேர்டை எப்போவுமே மறந்துடாதீங்க அந்த வேர்ட்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதும்போதும் சரி வேறு அடிஷ்னலாக நீங்கள் வேற சர்க்கியூட்ஸை படிக்கும்போதும் சரி இந்த வேர்ட்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எலக்ட்ரான்ஸும் அண்ட் ஹோல்ஸ் ரெண்டோட மூமெண்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ கிடைக்கும் ஸோ ரெண்டு போலாரிட்டியும் ஒர்க் பண்ணுறதுனால இது பை போலார் ஜங்ஷன் ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்டில் பிஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க பிஜேடி ரைட் ஸோ இந்த பிஜேடி அப்படிங்கிறது ஒரு த்ரீ லேயர் இல்லைனா த்ரீ டெர்மினல் டூ ஜங்ஷன் செமிகண்டக்டர் டிவைஸ் ஸோ இதில் இருக்கிற மூணு லேயர்ஸ் என்னென்ன லேயர் அது எவ்வளோ எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ த்ரீ டெர்மினல் மூணு டெர்மினல் இருக்குது என்பிஎன் ரைட் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு மூணு டெர்மினல்ஸ் இந்த மூணு டெர்மினல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெர்மினல் பேர் எமிட்டர் ஸோ இந்த எமிட்டரோட வேலை என்னென்னா அதில் இருக்கிற சார்ஜஸ் அது ஹோல்ஸாக இருக்கலாம் அது எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம் அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லைனா எமிட் பண்ணணும் அதனால தான் அதுக்கு எமிட்டர்னு பேர் இருந்தது ஸோ அது எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணுச்சுன்னா என்பிஎன் ட்ரான்சிஸ்டர்ஸ் ஹோல்ஸ் எமிட் பண்ணுச்சுன்னா பிஎன்பி ட்ரான்சிஸ்டர்ஸ் ஸோ இது நிறைய எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹோல்ஸ் எமிட் பண்ணுறதுனால எப்போவுமே இந்த எமிட்டர்ஸை நல்ல ஹெவியாக டோ பண்ணியிருப்பாங்க நிறையா இம்ப்யூரிட்டிஸ் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க இம்ப்யூரிட்டிஸ் நிறைய ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறையா கிடைக்கும் ஸோ எப்போவுமே அதெல்லாமே ஹைலி டோப்டாக இருக்கும் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஹைலி டோப் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெர்மினல் கலெக்டர் ஸோ இந்த கலெக்டரோட டியூட்டி என்னென்னா இந்த எமிட்டர் என்னென்ன சார்ஜஸ்லாம் எமிட் பண்ணுதோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த கலெக்டரோட டியூட்டி அதை எலக்ட்ரான்ஸ் எமிட் பண்ணாலும் சரி ஹோல்ஸ் எமிட் பண்ணாலும் சரி ஸோ அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறது தான் இதோட வேலை ஸோ இது மாட்ரேட்லி டோப்ட் அதிகமாக டோப் பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்பவும் ஃப்ரீயாகவும் இருக்காது மாடரேட்லி டோப்ட் ஓரளவுக்கு இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேஸ் ஸோ இந்த பேஸ் எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் இருக்கும் ஸோ அந்த பேஸோட டியூட்டி என்னென்னா இது எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் நடக்கிற அந்த சார்ஜஸோட எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ இதோட டோப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் இதோட சைஸ் ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பிட்வீன் எமிட்டர் அண்ட் கலெக்டர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த சார்ஜஸ் பரிமாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம பேஸ் வச்சுருக்கோம் ஸோ அந்த பேஸ் எப்போவுமே ரொம்ப லைட்டாக டோப் பண்ணியிருப்பாங்க ரொம்பவும் அதில் சார்ஜஸ் இருக்காது அதிகமாக நீங்கள் சார்ஜஸ் அதில் பார்க்க முடியாது ஆனால் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும் ஸோ இதுதான் ஒரு என்பிஎன் ட்ரான்சிஸ்டரோட symbolic representation so, சிம்பாலிக் base இங்க இருக்கிறது எமிட்டர் இங்க ஒரு கலெக்டர் இருக்கும் வெளியே எலெக்ட்ரான்ஸ் தள்ளும் இது என்பிஎன் டிரான்சிஸ்டரோட configuration என்பிஎன் ஸோ இது பிஎன்பி ட்ரான்சிஸ்டரோட configuration, இது நல்லா நோட் பண்ணிங்கன்னா Emitter, Base நோக்கி ஹோல்ஸை தள்ளுது ஸோ இது பிஎன்பி ட்ரான்சிஸ்டரோட கான்ஃபிகுரேஷன் ஸோ கரண்டோட ஃப்ளோ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதை பொறுத்து தான் இதை சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்பிஎன் பற்றி பார்க்க போகிறோம் என்பிஎன் ட்ரான்சிஸ்டர்ஸ் ஸோ இதுதான் என்பிஎன் ட்ரான்சிஸ்டரோட ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா NPN, ஸோ ரெண்டு என் லேயர் ஒரு பி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இருக்கிற என் லேயர் தான் எமிட்டர் இந்த பி லேயர் தான் பேஸ் அண்ட் இந்த என் லேயர் கலெக்டர் ஸோ இதில் ஒரே ஒரு என் லேயர் மட்டும் ரொம்ப ஹெவியாக டோப் பண்ணியிருப்பாங்க அதில் நிறையா ஃப்ரீ எலெக்ட்ரானிக்ஸ் இருக்கும் ஸோ இது ரெண்டும் ஜங்ஷன்ஸ் ஜே ஒன் ஜே டூ ரைட் ஸோ இதில் இருக்கிற கலெக்டர் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதில் டோப்பிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ஃப்ரீ எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அது மாதிரி நான் காமிச்சிருப்பேன் ஸோ இதுதான் சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் ஸோ எக்ஸாம்ஸில் இந்த ரெப்ரஸண்டேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்ட்ரக்சரும் ரெப்ரஸன்டேஷனுக்குமே அவங்க தனியாக மார்க்ஸ் கொடுப்பாங்க அதனால் மறக்காமல் இது ரெண்டையும் வரைஞ்சிருங்க கால் கரெக்டாக வரையிடும் ஸோ கரண்ட் ஃப்ளோ எமிட்டர்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும் என்பிஎன் ட்ரான்சிஸ்டரில் ஸோ இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ கலெக்டரோட வேலை என்ன எமிட்டரோட வேலை என்ன பேஸோட வேலை என்னன்னு பார்க்கலாம் ஸோ எமிட்டர் இ என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலெக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும் ரிலீஸ் பண்ணிவிடும் ரைட் சாதாரணமாக அது ரிலீஸ் பண்ணாது பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் தான் அதை ரிலீஸ் பண்ணும் ஸோ அதை நிறைய ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதோட சைஸ் ரொம்ப பெருசாக செட் பண்ணியிருப்பாங்க ஸோ மற்ற ரெண்டு டர்மின்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ பேஸ் பேஸோட வேலை முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேருந்து எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு போகிற எலெக்ட்ரானிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதோடய வேலை ஸோ அதோட அதோடய டோப்பிங் சைஸ் ரொம்ப 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 கம்மி அதோட ஃபிசிக்கல் சைஸ் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ ரெண்டு என்லயர்ஸ்ஸாக பேக் டு பேக் கனெக்ட் பண்ண முடியாது அதனால ஒரு பி லேயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கலெக்டர் கலெக்டர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்காது அங்கங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பட் எமிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கலெக்டர்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் ஸோ இப்போ ஓல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ வோல்டேஜ் இங்கே ஃபஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்லா லைன்ஸ் நான் எரேஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்காக நான் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இப்போது மூணு லேயர்ஸ் இருக்குது என்பிஎன் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறத என் பி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பிஎன் ஜங்ஷன் விட கன்சிடர் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறோம் ஸோ அந்த பொட்டன்ஷியல் எதுக்கு நடுவில் அப்ளை பண்ணுறோம்னா எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நடுவில் அப்ளை பண்ணுறோம் ஸோ வோல்டேஜ் பிட்வீன் எமிட்டர் அண்ட் பேஸ் ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜ் இங்கேயும் ஒரு வோல்டேஜ் இருக்குது ஒரு சோர்ஸ் இருக்குது அது பேஸ்க்கும் கலெக்டருக்கும் நடுவில் இருக்குது ஸோ வோல்டேஜ் விபிசி இப்படி ஒரு வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க வோல்டேஜ் விஇபி இதுக்கு எதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்குதுன்னா இந்த பி எனுக்கு நடுவில் இருக்குது ஸோ இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயராக கன்சிடர் பண்ணிங்கன்னா விஇபி ஃபார்வர்டு பயாஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார்வர்ட் பயாஸ் ஸோ ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு என்னென்னா பி டெர்மினல் பாசிட்டிவ்லையும் என் டெர்மினல் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணியிருந்தா அதுதான் ஃபார்வர்ட் பயாஸ் ஸோ இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பேஸில் கனெக்டாக இருக்கும் அது எலக்ட்ரான்ஸை இந்த ஜ இந்த இந்த பேஸை நோக்கி அட்ராக்ட் பண்ணும் ஸோ இந்த பேஸை நோக்கி எலக்ட்ரான்ஸ்லாம் கிளம்பி இந்த டைரக்ஷனில் வரும் ஸோ எலக்ட்ரான்ஸ்க்கு எந்த ஃப்ளோவில் எந்த டைரக்ஷன் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறது தான் கரண்ட் ஸோ இந்த பக்கம் இருக்கிற நெகட்டிவ் சைட் கரண்ட்டை அட்ராக்ட் பண்ணும் ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷனில் இப்போ ஃப்ளோ ஆகும் அதுக்கு நம்ம ஐ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஐஇ ரைட் ஸோ இப்போ இந்த ஐ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது இப்போ என்ன நடக்கும் இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்னால் இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இந்த பேஸில் இருக்கிற ஒரு சில பாசிட்டிவ் ஆன்சர் ரிப்பல் பண்ணிவிடும் ஸோ அங்கே மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட மூமெண்ட் இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் கரண்ட் ஃப்ளோவாகும் அந்த கரண்ட்டை நம்ம பேஸ் கரண்ட் ஐபி அப்படின்னு எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூவாக இருந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா விபிசி அப்படின்னு ஒரு வோல்டேஜ் இருக்குது அந்த வோல்டேஜ் கம்பேர்ட் டு இந்த இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன் ஸோ தட் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் க்ளியராக ரைட் ஸோ கம்பேர்ட் டு விஇபி விபிசியோட பேட்ரி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பொட்டன்ஷியல் அதிகமாக கொடுத்துருப்பாங்க விபிசி அது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும் ஏன் ரிவர்ஸ் பயாஸ்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் என் லேயர்லேயும் நெகட்டிவ் பேஸ்லேயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது பி லேயர்லேயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும் ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது அந்த பிஎன் ஜங்ஷன் டைவர்ட் ஒர்க் ஆகாது ஸோ ஐ மீன் அந்த பேஸ் கலெக்டர் இப்போது அவ்வளோவா ஒர்க் ஆகாது ஆனால் ஆல்ரெடி ஃபஸ்ட் இந்த விஇபியோட ஆக்ஷனால் இது சார்ஜ் கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிச்சிரும் ரைட் ஸோ விபிசி எப்போவுமே விஇபியோட அதிகமாக இருக்கும் ஏன் அதிகமாக இருக்குதுன்னா இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இந்த பக்கம் இருக்கிறது மார்க்கில் காமிச்சிருக்கேன் அது என்ன பண்ணுன்னா எமிட்டர்லேருந்து மூவ் ஆகி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்கிற எலக்ட்ரான்ஸை அதிகளவு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸோ இங்கே அளவுக்கு நீங்கள் விபிசி செட் பண்ணிங்கன்னா தான் இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் எமிட்டர்லேருந்து வர எலக்ட்ரான்ஸை அதிகளவு அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதனால தான் விபிசி அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க விஇியோடு கம்பேர் பண்ணும்போது சப்போஸ் இது டென் வோல்ட்னா இது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டாக நம்ம செட் பண்ணால் தான் இங்கே எலக்ட்ரான்ஸ் நிறையா அது ஈர்க்கும் இல்லைனா ஈர்க்காது அதனால தான் இப்படி செட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த சார்ஜர்ஸ் கலெக்டருக்கு மூவ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கலெக்டரில் ஒரு கரண்ட் க்ரியேட் ஆகும் அதுதான் கலெக்டர் கரண்ட் ஐசி ஸோ இப்போ க்ரிச் ஆஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணிங்கன்னால் கேசிஎல் அப்ளை பண்ணிங்கன்னால் ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி இதுதான் க்ரிச் ஆஃப் கரண்டில் கரண்ட் இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகுது பட் இதில் என்னென்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஐபியை நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கணும் இல்லைனா அதை நல்லிஃபை பண்ணணும் ஐபியை கண்டிப்பாக நம்மளால் நல்லிஃபை பண்ண முடியாது ஐபியை நம்மளால் ஜீரோ பண்ணவே முடியாது பட் அதை ஒரு நெக்லிஜிபிள் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஐடியல் கண்டிஷனில் ஒரு ஐடியல் டைவோட்டில் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் படிக்கிறதுல ஒரு ஐடியல் கண்டிஷனில் ஒரு டைவோட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படிப்போம்னா ஐஇ ஈக்குவல் டு ஐசி அப்படின்னு படிப்போம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும் ஏன் அந்த இடத்துல பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா நீங்கள் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது இந்த பி லேயரில் அதாவது பேஸில் இருக்கிற கொஞ்சம் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அது பாசிட்டிவ் வேன்ஸ் மூவ் ஆகும் அதனால் கண்டிப்பாக பேஸ் கரண்ட் இருக்கும் இதுதான் ஒரு என்பிஎன் ட்ரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பின்சிபல் அடுத்த வீடியோவில் பிஎன்பி ட்ரான்சிஸ்டரை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்